தற்போது நாட்டில் அமலிலுள்ள பயணத்தடை எதிர்வரும் 21ஆம் தேதி அதிகாலை 4 மணி வரை நீடிக்க தீர்மானிக்கப்பட்டதாக ராணுவ தளபதி நேற்று அறிவித்திருந்தார். 14ஆம் தேதியுடன் நீக்கப்படும் என அறிவிக்கப்பட்ட பயணத்தடையை மீண்டும் நீடிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ச வழங்கிய விசேட ஆலோசனைக்கமைய இந்த தீர்மானம் மாற்றப்பட்டதாக ராணுவ தளபதி குறிப்பிட்டுள்ளார். நேற்று ஜனாதிபதி உரிய தரப்பிற்கு வழங்கிய அவசர ஆலோசனைக்கமைய இந்த தீர்மானங்களில் மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக ராணுவ தளபதி கூறியுள்ளார். எனினும் பயணத்தடை அமலில் உள்ள கால பகுதியில் அத்தியாவசிய சேவைகள் தடையின்றி நடத்தி செல்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதேவேளை இந்த வார இறுதியில் பயணத்தடையை கடுமையாக அமல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதனை மீறும் நபர்களை கைது செய்வதற்கு விசேட நடவடிக்கை ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார்.